சான் பிரான்சிஸ்கோ முதலீட்டாளர்களுடைய மாநாட்டில் பங்கேற்பதில் நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். உலகின் மிகப்பெரிய மதிப்புமிக்க பெருமை அமெரிக்காவுக்கு உண்டு என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய உண்மை. அப்படிப்பட்ட அமெரிக்காவுக்கு நான் வந்திருப்பதை பெருமையாக கருதுகிறேன். இந்தியாவில் உள்ள தமிழ்நாடு என்ற மாநிலத்தின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் நான். திராவிட முன்னேற்ற கழகம் என்ற 75 ஆண்டுகள் பழமையான அரசியல் இயக்கத்தின் தலைவராக நான் இருக்கிறேன். இப்பொழுது தமிழ்நாட்டை 6வது முறையாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம். இந்திய நாட்டில் பலமுறை எங்களது கூட்டணி பிரதமர்களை உருவாக்கி ஆட்சியில் இருந்திருக்கிறது. எனது தந்தையை பற்றி உங்களில் பலர் கேள்விப்பட்டிருப்பீர்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் 5 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார். இந்திய நாட்டின் பல பிரதமர்களை உருவாக்கியிருக்கிறார். அப்படிப்பட்ட புகழுக்கு சொந்தக்காரர் அவர். 1971 ஆண்டு முதலமைச்சராக இருந்தபோது தலைவர் கலைஞர் அமெரிக்காவுக்கு வருகை தந்தார். இப்பொழுது நான் வருகை தந்திருக்கிறேன். புகழ்பெற்ற அமெரிக்க நிறுவனங்கள் பல இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் தொழில் நிறுவனங்களை நடத்தி வருகின்றன. சென்னை பற்றி நீங்கள் அனைவரும் நன்றாக அறிந்திருப்பீர்கள். இந்தியாவிலேயே 2வது பெரிய பொருளாதாரமாக தமிழ்நாடு இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. 48 விழுக்காடு நகரமயம் ஆக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள பெரிய மாநிலங்களில் அதிக அளவில் நகரமயமாக்கப்பட்டுள்ள மாநிலம் தமிழ்நாடு தான். நிலையான வளர்ச்சி இலக்குகளை செயல்படுத்துவதில் முதல் மாநிலமாகவும் தமிழ்நாடு விளங்குகிறது. மனித வளங்கள் மற்றும் திறன்களை முன்வைத்து வளர்ச்சியை மேற்கொண்டு வரும் மாநிலமாகவும் தமிழ்நாடு திகழ்கிறது. இந்தியாவின் முன்னணி உயர்கல்வி நிறுவனங்களில் கிட்டத்தட்ட 20 விழுக்காடு தமிழ்நாட்டில் உள்ளது. இந்தியாவின் தேசிய சராசரியை விட 2 மடங்கு அதிகமாக உயர்கல்வியில் மாணவர்கள் சேரும் விகிதத்தை 48% கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவில் உள்ள தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்களில் சுமார் 45% பேர் தமிழ்நாட்டைச் சார்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தெற்கு ஆசியாவிலேயே சுகாதார சுற்றுலாவில் முன்னணி மாநிலமாகவும் தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இத்தகைய வளர்ச்சி மிகுந்த மாநிலமான தமிழ்நாட்டுக்கு தொழில் துவங்க வருமாறு உங்களை எல்லாம் அழைப்பதற்காகத்தான் நான் இங்கே வருகை தந்திருக்கிறேன். தமிழ்நாட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் தொழில் ரீதியான உறவு எப்பொழுதுமே பலமாக இருந்து வந்துள்ளது. 300க்கும் மேற்பட்ட அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தங்கள் திட்டத்தினை நிறுவியுள்ளன. சேவைகள் அண்ட் சேவை மையங்கள், உலகளாவிய திறன் மையங்கள், உற்பத்தி ஆராய்ச்சி அண்ட் மேம்பாடு உட்பட பல்வேறு துறைகளில் தமிழ்நாட்டில் மேற்கொண்டிருக்கிறார்கள். இதை தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சிக்கான ஒரு அங்கீகாரமாகவே நான் கருதுகிறேன். காக்னிசன்ட், ஃபோர்டு, கேட்டர்பில்லர், ஃப்ளெக்ட்ரானிக்ஸ், சான்மினா, விஸ்டியான், ஹெச்பி,
அப்ளைட் மெட்டீரியல்ஸ், ஜெனரல் எலக்ட்ரிக், யூபிஎஸ், ஃபைசர், ஹனிவெல், பேபால், குவால்காம் போன்ற பெரும் நிறுவனங்கள் தங்களது உற்பத்தி திட்டங்களை தமிழ்நாட்டில் நிறுவியுள்ளன. இந்த வரிசையில் இன்னும் பல நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும். ஏற்கனவே தொழில் தொடங்கியுள்ள நிறுவனங்களும் தங்கள் தொழிலை இன்னும் விரிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களது ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு விதத்தில் சிறந்தது. எனவே உங்கள் ஒவ்வொருவரையும் மிக முக்கியமாக நான் கருதுகிறேன். சான் பிரான்சிஸ்கோ பே மற்றும் கலிஃபோர்னியாவிலிருந்து எங்களது அழைப்பை ஏற்று மதித்து இங்கு திரளாக குழுமியிருக்கக்கூடிய முதலீட்டாளர்களை நான் அன்புடன் வரவேற்கவும் கடமைப்பட்டிருக்கிறேன். சான் பிரான்சிஸ்கோ பே பகுதி, குறிப்பாக சிலிகான்வேலி தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சிக்கு பெயர் பெற்ற பகுதி என்பது உலகம் அறிந்த உண்மை. தமிழ்நாட்டின் முன்னேற்ற பயணத்தில் பதிலளிக்கக்கூடிய துறைகளை பற்றி விவாதிக்க அமெரிக்காவில் உள்ள பெருந்திட்டங்களின் தலைவர்களை ஒரு பொது மேடைகளை கொண்டு வருவதே இந்த மாநாட்டினுடைய முக்கிய குறிக்கோள். தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்துவதற்கான வழிகளை கண்டறியும் பயனுள்ள விவாதங்களுக்கு இந்த மாநாடு பெரும் உதவிகரமாக அமையும். ஆசிய நாடுகளின் நுழைவாயிலான சென்னையிலிருந்துதான் நான் வருகை தந்துள்ளேன். தமிழ்நாடு இன்று உலகில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரங்களில் ஒன்று. 39,000 மேலான தொழிற்சாலைகள், 2.6 மில்லியன் அளவிற்கு தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பணியாளர்கள் என்ற அளவில் அகில இந்திய அளவில் முதலிடம் வகிக்கும் மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்கு அதிக அளவில் உள்ளது. மின்னணுவியல், மோட்டார் வாகனம் அண்ட் மோட்டார் வாகன உதிரி பாகங்கள், ஜவுளி மற்றும் ஆடைகள் ஆகிய பொருட்களின் ஏற்றுமதியில் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக விளங்குகிறது. ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டிலும் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது. சேவைகள் ஏற்றுமதியில் 2nd இடம் வகிக்கிறது. தமிழ்நாட்டில் ஏற்கனவே சிறந்து விளங்கும் அறிவுசார் வளர்ச்சியை மேலும் மேம்படுத்தும் வகையில் சமீபத்தில் இந்தியாவிலேயே முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவு மையம் சமீபத்திலே சென்னையிலே துவக்கி வைக்கப்பட்டது. இதன் மூலம் இத்துறையின் எதிர்கால வளர்ச்சி மேலும் மேம்படும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நவீன உள்கட்டமைப்பு, ஏராளமான வளங்கள் மற்றும் திறன்மிகு பணியாளர்களால் உலக முதலீட்டாளர்கள் வெகுவாக ஈர்க்கப்படுகிறார்கள். மக்களின் ஆற்றலை தமிழ்நாடு நன்கு பயன்படுத்துகிறது. தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில் இளைஞர்கள் மற்றும் பணிபுரியும் வயதினர் ஆகியோரின் மக்கள் தொகை சற்றே அதிகம். இது எதிர்கால வளர்ச்சிக்கு ஒரு தனித்துவமான நன்மையை வழங்குகிறது. எனினும் அதற்கேற்றவாறு வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது எங்களுடைய இலக்கு. இதன் பொருட்டு பல்வேறு முன்முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். 2030 தமிழ்நாட்டை 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக மாற்ற வேண்டும் என்பது எங்களுடைய லட்சிய இலக்கு. இதை அடைவதற்காக மூலதனம் அதிகம் உள்ள தொழில்களையும் வேலைவாய்ப்பினை அதிகப்படுத்தும் தொழில்களையும் ஈர்ப்பதில் நாங்கள் கவனம் செலுத்தி வருகிறோம். இவ்வாறான இருமுனை முயற்சி தற்போது சாதகமான பலன்களை அளித்து வருகிறது. இவ்வாறான முன்முயற்சியினை ஒரு அங்கமாகத்தான் 2024 ஜனவரி மாதம் 7 மற்றும் 8 தேதிகளில் சென்னையில் உலக முதலீட்டாளர் மாநாடு 2024 மிக வெற்றிகரமாக நடத்தி காட்டினோம்.
35-க்கும் மேற்பட்ட வெளிநாடுகளில் இருந்து முதலீட்டாளர்கள், பன்னாட்டு பிரதிநிதிகள் மற்றும் புகழ்மிக்க தொழில் நிறுவனங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார்கள். அமெரிக்க பிரதிநிதித்துவமும் இந்த மாநாட்டில் குறிப்பிடத்தக்க வகையில் அமைந்தது. அந்த மாநாடு மூலமாக நாங்கள் மேற்கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? 631. ஈர்க்கப்பட்ட முதலீடுகளின் மதிப்பு 80 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். இதன் மூலமாக 1.4 மில்லியன் பேருக்கு நேரடியாகவும், 1.2 மில்லியன் பேருக்கு மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பும் கிடைக்கும். இந்த பிரம்மாண்டமான நிகழ்வின் மூலம் உலக முதலீட்டாளர்களுக்கு தமிழ்நாட்டின் மேல் உள்ள நம்பிக்கையை உலகத்திற்கு நாங்கள் எடுத்து காட்டினோம். மொத்தமாக சொல்ல வேண்டுமென்றால், கடந்த 3 ஆண்டுகளில் 3.1 மில்லியன் பேருக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் கிட்டத்தட்ட 120.48 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடுகளை ஈர்த்திருக்கிறோம். ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு அவர்கள் வசிக்கும் பகுதிக்கு அருகிலேயே வேலைவாய்ப்புகள் பெருமளவில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் மாநிலத்தின் அனைத்து பகுதிகளும் சமமான அளவில் உறுதியாக சமூக பொருளாதார வளர்ச்சி பெற்று வருகிறது. இவ்வாறு ஈர்க்கப்பட்ட முதலீடுகளில் அமெரிக்க நிறுவனங்களின் முதலீடுகளும் பெருமளவில் உள்ளது என்பதையும் நான் உங்களுடன் மிகவும் மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இந்தியா, அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார உறவுகள் சமீப காலங்களில் மிகப்பெரும் எழுச்சி கண்டுள்ளது. இந்திய சந்தைக்குள் நுழையும் அமெரிக்க நிறுவனங்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தெற்காசியாவிலேயே முதலீடுகளை ஈர்த்திட உகந்த மாநிலமாக விளங்கும் தமிழ்நாட்டில் எண்ணற்ற அமெரிக்க நிறுவனங்கள் தங்கள் திட்டங்களை இங்கு நிறுவியுள்ளார்கள். இன்னும் பல நிறுவனங்களும் பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கு தேவையான பல்வேறு தொழில் கொள்கைகளையும் சிறப்பு ஊக்குவிப்பு திட்டங்களையும் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். மின்னணுவியல் கொள்கை, நிதிநுட்ப கொள்கை, ஏற்றுமதி மேம்பாட்டுக் கொள்கை, ஆராய்ச்சி அண்ட் மேம்பாட்டுக் கொள்கை, ஒவ்வொரு திட்டத்திற்கும் தேவைப்படும் அனுமதிகளை விரைவாகவும் எளிதாகவும் பெற்றிடும் வகையில் ஒற்றைச்சாளர இணையதளத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். இதன் மூலம் முதலீட்டாளர்கள் தங்கள் திட்டத்திற்கு தேவையான அனுமதிகளை ஆன்லைனிலே பெற்றுக்கொள்ள முடியும். வணிகம் புரிதலை எளிதாக்குவதற்காக நாங்கள் மேற்கொண்ட சிறப்பு முயற்சிகளின் காரணமாக வணிகம் புரிதலை எளிதாக்கும் தரவரிசையில் சிறந்த செயல்திறன் கொண்ட மாநிலம் என்று தமிழ்நாடு வரையறுக்கப்பட்டுள்ளது. மின்னணுவியல், செமிகண்டக்டர்கள், ஆராய்ச்சி அண்ட் மேம்பாடு, அறைகலன்கள், மேம்பட்ட உற்பத்தி போன்ற துறைகளில் உங்களின் மேலான முதலீடுகளை நாங்கள் வரவேற்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் பரிமாறும் நட்பின் அடிப்படையிலான நல்லுறவின் மூலமாகத்தான் நாம் வளர முடியும். இந்தியாவுடன் உள்ள அந்த நல்லுறவை குறிப்பாக தமிழ்நாட்டு முன்னேற்றத்திற்கு அமெரிக்க நிறுவனங்கள் பயன்படுத்திட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உயர்ந்த மனித வாழ்வியல் நெறியை கொண்ட நாடு அமெரிக்கா. அந்த அடிப்படையோடு தமிழ்நாட்டின் தொழில் மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்கு நீங்கள் பங்களிக்க முதலீட்டாளர்களை சிவப்பு கம்பளம் விரித்து தமிழ்நாடும் உங்களை வரவேற்க காத்திருக்கிறது. எங்களின் அரசு பயணம் பெரும் வெற்றி பெற உறுதுணையாக நின்ற சான் பிரான்சிஸ்கோ துணை தூதர் டாக்டர் ஸ்ரீஹர் ரெட்டி அவர்களுக்கும் அவரது குழுவினை சார்ந்த அனைத்து தூதரக அதிகாரிகளுக்கும், இதெல்லாம் ஒருங்கிணைத்த திரு கௌரவ் வர்மா அவர்களுக்கும், லீலா கண்ணப்பன் அவர்களுக்கும், என் ரங்கசாமி அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இம்மாநாடு சிறப்புற நடைபெறுவதற்கு பெருமளவில் விரைவு புரிந்துள்ள தொழிலதிபர்களுக்கும், பல்வேறு நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு
உங்களை எல்லாம் இந்த மாலை நேரத்தில் மகிழ்ச்சியோடு காண்பதற்கு ஒரு நல் வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.